வச்சு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி மாவு, வெங்காயம், கேரட், கடுகுளந்து பருப்பு, பெருங்காயத்தூள், தண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடாய் சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். கடுகுளந்து பருப்பு பொரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இந்த சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கேரட் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கினோடனே இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம கேரட் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் உப்புலாம் போட்டுட்டேன் இதில். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ குழி பணியாரம் சுட்டுறலாம். கல் சூடாயிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும். நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் போட்டுக்கலாம். பணியாரம் வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள ஒரு ஈஸியான சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பாத்திரலாம். அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு வதக்கலாம் வேண்டாம், ரொம்ப ஃபாஸ்டா இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். நேரத்தை திருப்பலாம். இந்த பணியாரம் வேகிறதுக்குள்ளவே இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வேகட்டும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்க, இந்த சட்னி எவ்வளவு ஈஸியா நம்ம அரைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், எண்ணெய் காஞ்சதும்
எண்ணெய் காஞ்சிடுச்சு அதல கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதல கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்து கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் சட்னி ரெடி பண்ணிட்டோம் பாத்தீங்களா குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தவால இருந்து எடுத்துறலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சுவையான குழிப்பணியாரமும் சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த குழிப்பணியாரமும் சட்னியும் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சு நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும் போது நம்ம ஃபாஸ்டா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்நாக் கூட நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்னு இப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் டேஸ்டா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க